ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிங் ஃபார் லக். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல், உன்னியப்பம், அவல் லட்டு, தட்டை. இது மூணும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உன்னியப்பம், அது செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1 கப் சர்க்கரை, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 பழம், தேவையான அளவு நெய். பழம் வந்து நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கரை பாகுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இது வந்து பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சா போதும். நமக்கு சர்க்கரை ரெடியாகிற டைம்ல நம்ம வந்து 2 பழத்தை மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு, கோதுமை மாவு, உப்பு, சோடா உப்பு, ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பழம், அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை, வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி இட்லி மாவு பதத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மாவு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இனி இந்த மாவு வந்து 1-3 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அடுத்தது ஒரு குழி பணியாரம் சட்டி வச்சு அதில் நெய் ஊற்றிருக்கேன். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா அப்பமும் சுட்டெடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளோட உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. தட்டை, அது செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதை எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற உளுந்தை வறுத்துக்கலாம். நல்லெல்லாம் வறுக்க வேண்டாம், கலர் எதுவும் மாற வேண்டாம், லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற உளுந்த மாவை சலிச்சு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், எள், கறிவேப்பிலை, பட்டர், அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சூடு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், மாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி வச்சாச்சு. அடுத்தது இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கலாம், அதில் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டை எடுத்து 2 நாள் இப்படி வச்சுக்கலாம் கேப் போட்டு. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இல்லைன்னா கிளாஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பூரி மாதிரி நல்லா உப்பி வராது. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளோட தட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவல் லட்டு, அது செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அவல், 1/2 கப் தேங்காய், 3/4 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், கொஞ்சமாக முளர்ந்த திராட்சை, கொஞ்சமாக முந்திரி, 3 டேபிள்ஸ்பூன் நெய். இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, இது ரெண்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இப்போ இதை மாற்றிக்கலாம். அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை வறுத்துக்கலாம், சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ அவல் நல்லா வறுத்தாச்சு, இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுக்க வேண்டாம்,
லைட்டாக வறுத்தா போதும். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம், கலர் எதுவும் மாற வேண்டாம். தேங்காய் வறுத்தாச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்ச அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு, இந்த கை வச்சு பொடிக்கும் போதே இந்த மாதிரி பொடியணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அதே ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை, வறுத்துருக்க தேங்காய், இது இவ்வளவும் போட்டு அது கூடவே ஏலக்காய் போட்டு இதையும் லைட்டாக கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையுமே பொடிச்சாச்சு, அது கூட நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் லேசாக சூடாக்கி அதையும் ஊற்றிக்கலாம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளோட உன்னியப்பம், அவல் லட்டு, தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.